நான் ஜோசியக்காரன், நான் சொன்னால் எதுவும் வலிக்கும் என கூறி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நாக்கை நீட்டி காட்டியதால் பெரும் சிரிப்பலை ஏற்பட்டது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன உத்து பாருங்க. தனியார் திருமண மண்டபத்தில் திண்டிவனம் நகர செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாம் திராவிட இயக்கத்தில் ஐந்தாவது தலைமுறையை உருவாக்கிவிட்டோம். முக ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது என சொன்னார்கள். ஆனால் நான் அன்றே சொன்னேன் முதலமைச்சராக முக ஸ்டாலின் வருவார் என்று. நான் சொன்னால் பலிக்கும், என் நாக்கு கருநாக்கு, நானும் ஜோசியக்காரன் தான் என்று கூறிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் என் நாக்கை பாருங்கள் என்று கூறி தனது நாக்கை சிறிது நேரம் வெளியே நீட்டு காட்டியதால் பெரும் சிரிப்பலை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் நீங்கள், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், திண்டிவனம் நகரத்திலிருந்து இன்றைக்கு ஐந்தாவது தலைமுறைக்கு தலைவரை உருவாக்கிவிட்டோம். அந்த அடிப்படையில் பூரிப்போட சொல்லுகிறோம், 100 ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கத்தை நாம் வளர்த்து வந்தோம். இனி 100 ஆண்டு காலம் வாழ்வதற்காக, இயக்கமும் வளர்ச்சி அடைவதற்காக, ஆட்சியும் பலமாக இருப்பதற்காக நம்மளுடைய தளபதி அவர்கள் இறுதி மூச்சு வரையிலும் அவர் முதலமைச்சராகவே இருப்பார். நானும் ஜோசியக்காரன் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன உத்து பாருங்க. Thank you.